சூரிய முத்ரா நேச்சுரல் அக்னி அண்ட் பிம்பிள் ரிமூவர் ஃபேஸ் பேக். இதை நீங்கள் தொடர்ச்சியாக 7 நாட்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மோத்திரில் கரும்புள்ளி பருக்கள் பரு இருந்த அடையாளங்கள் அழிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு ISO ஹலால் யூரோ குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதை நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டா வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பர் கீழே இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கங்க. சூரிய முத்ரா நேச்சுரல் அக்னி அண்ட் பிம்பிள் ரிமூவர் ஃபேஸ் பேக். வணக்கம். சைக்கோ படம் பார்த்தாச்சு? ஒன்றும் இல்லை, வீக்கெண்ட் வந்துருச்சு, வீக் ஃபுல்லாக செம்ம டென்ஷனாக இருந்திருக்கும். ஸோ வீக்கெண்டுக்கு வந்து ஒரு படம் ஃபேமிலியோடு போய் செம்ம என்ஜாய் பண்ணணும். இருக்க ஒரு 2 மணி நேரமும் இந்த வாரம் ஃபுல்லாக இருந்த டென்ஷனை தொலைச்சிட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் முழுக்க முழுக்க சிரிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய படம் சைக்கோ. மனத்திலே வளர்த்தவன் சண்டை பாட்டு அப்பப்போ சில காமெடி இந்த டைப்பில் படம் எடுக்கிறதுக்கு நான் படமே எடுக்காமல் இருப்பேன் அப்படின்னு இருக்க தமிழ் சினிமாவில் உள்ள சொற்பமான இயக்குநர்களில் விஷ்ணு சாரும் ஒருத்தவர். ஸோ அதை தான் இந்த படத்துலேயும் அவர் செஞ்சுருக்காரு. சைக்கோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அது வந்து அவனோட அன்புக்குரியது, அதை அவனால் தவிர்க்கவே முடியாது, அது இல்லைனா அவன் அந்த உலகத்தில் இருக்க மாட்டான். ஸோ ஆனால் அதை அவனால் செய்ய முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறுகளே அவன்கிட்ட இல்லை, சுத்தமாக இல்லை. ஐ மீன் ஜாதகத்தெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் அவனால் செஞ்சு முடிக்க முடியாது, இதுக்கு நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு. ஆனால் அவன் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்படி அவன் எல்லாத்தையும் உதிர்த்துட்டு இதை நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு, யாரோட சப்போர்ட் இல்லாட்டியும் நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு அவன் துணிஞ்சு இறங்குறான் அப்படிங்கிற பட்சத்தில், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்டங்கள் அப்படிங்கிறலாம் தாண்டி இயற்கை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ண ஆரம்பிக்கும். எங்கெங்கெல்லாம் தடங்கள் வருதோ அப்போல்லாம் அது அதால் முடிஞ்ச உதவியை பண்ணும். அதுதான் இந்த படம் சைக்கோ. ப்ரோ இந்த படம் ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது? ஏன் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு இவ்வளோ இறுக்கமாக இருக்குது? ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக இவ்வளோ ஓப்பனாக போட்டு எல்லாத்தையும் உடச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா செல்லம் கொஞ்சம்னா சரியாக வராது, அது நமக்கு புரியாது. ஸோ நல்ல விஷயம் சொல்கிறப்ப அது நமக்கு வலிக்க தான் செய்யும், அதை ஓங்கி அடிச்சு சொன்னால் தான் கடைசி வரைக்கும் நம்ம தலையில் நிற்கும். சைக்கோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இந்த படம் ட்ரெயிலரெலாம் அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போயிருவீங்க. ஸோ தேட்டருக்கு போக வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போகணும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஸ்பாயிலர் கிடையாது, இருந்தாலும் அதை நான் சொன்னால் தான் நீங்கள் படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு கண் தெரியாத காதலன் ஒரு மோசமான கொலைகாரன் கிட்ட மாட்டிகிட்டு தன்னோட காதலியை எப்படி காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிறதான் இந்த படம். ப்ரோ எனக்கு புரியலை, கண்ணு தெரியாத ஒருத்தன் எப்படி தன்னோட காதலியை அதுவும் ஒரு மோசமான கொலைகாரன் கிட்ட காப்பாற்றுவோம் அப்படின்னா, அதான் ப்ரோ படம். அது எப்படி போகுது, அது அதுக்கு அதுக்கு என்னென்ன முயற்சிலாம் எடுக்கிறான், அதில் என்னென்ன தடங்கல்கள்லாம் வருது, அதில் என்னென்ன சப்போர்ட்லாம் அவனுக்கு கிடைக்குது, அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்களாம் யார் யார், அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்னென்ன நடக்குது, அதான் படம். அப்புறம் ஒரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணி ஆகணும். ஒரு தடவை நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கப்ப ஒரு விவாதம் வந்துச்சு. அதில் ஒருத்தர் சொன்னால், இந்த மாதிரி நான் சர்வேல படித்தேன், வெயில் காலங்களில் மக்களோட மனிதர்களோட மொத்த உணர்வும் மாறுமா, கோபம் ஆத்திரம் தான் அதிகமாக வருமா, தவறான எண்ணங்கள் அதிகமாக அந்த ஹீட்டால் தூண்டப்படுமா அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னால், அப்படி பார்த்தா காஷ்மீர் அந்த மாதிரி ஏரியாலாம் முழுக்க முழுக்க சில்லுன்னு தான் இருக்குது, பனிப்பிரதேசம், அழகான இயற்கை, அங்கேயும் கூட பாம் செஞ்சு தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொன்னால். இதே இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் சைக்கோ இது வந்து அந்த கதை நடக்கிற காலம் முழுக்க முழுக்க மேட்டுப்பாளையம். ஸோ கெட்ட விஷயங்கள் அது எங்கே வேணால் நடக்கும், ஊட்டிக்கு கீழே இருக்குது, சில்லுன்னு இருக்கும். ஸோ மக்கள் வந்து ஆடு மாடு பண்ணி வளர்த்துக்கிட்டு கூலாக ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கெட்ட விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும், நம்ம தான் கவனமாக இருக்கணும். அப்புறம் படத்தோட இசை, அதை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியுது இல்லை, பின்னணி இசை படத்தில் இல்லை அப்படின்னா இந்த சைக்கோ படமே இல்லை. என்ன ப்ரோ சொல்றீங்க, அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ டீம் மெனக்கெட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் நீ ஒரு விஷயமா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் ஒரு இடத்துல நடந்து போகிறான் அப்படின்னா அதை மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிறான், அவ்வளோதான். ஸோ அதில் நமக்கு பெருசாக ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் இருக்காது. அதே சமயம் ஒருத்தன் நடந்து போகிறப்ப அந்த இசை சோக உணர்வு நமக்கு தருதோ இல்லை பயத்தை தருதோ அது இசையை பொறுத்து தான் அமையுது. ஸோ அந்த வகையில் சைக்கோ படம் இசை இல்லாட்டி பின்னணி இசை இல்லாமல் சைக்கோ படம் இல்லை. அப்புறம் இப்போ இருக்க எல்லோரும் பாடல்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விதமாக ரசிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்க பிடிக்காது, அதை கேட்க பிடிக்கும், நம்ம அடிக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் ராஜா சார் பாட்டு எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபஸ்ட்டு தடவை கேட்டோடயுமே அது ஏதோ பண்ணும். ஸோ அதே தான் இந்த படத்துலையும். இந்த படத்தில் வர எல்லா பாடல்களுமே தேட்டரில் உட்காந்துருக்க எல்லாருமே ஏதோ பண்ணுது. அது என்ன பிறகு ஏதோ பண்ணுது அப்படிங்கிறீங்க, என்ன தான் பண்ணுது அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அப்படின்னா, அதை அவ்வளோ நம்ம சொல்லிட முடியாது. படத்தில் வர மோசமான சுச்சுவேஷன் நடுவில் வர்ற அந்த பாடல்கள் அது நமக்கு பயத்தையோ எதிர்பார்ப்பையோ ஏக்கத்தையோ இல்லை சோகமாக இருக்க நமக்கு ஒரு நம்பிக்கையோ இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தரும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும், அதை நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
அப்புறம் படத்தோட நடிகர்கள் பற்றி பேசணும் அப்படின்னா, இங்கே இருக்க பல பேர் வந்து மிஷின் சார் படத்தில் எப்படியாவது நடித்தான் அப்படின்னு ஒரு பெரிய டீமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அவரோட படத்தில் ஒரு ஃப்ரேம் வந்தால் கூட போதும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குலாம் தெரில, அவர் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரேம் வரணும்னு சொன்னால் அவங்க திரும்பி தீங்கி வச்சு முதுக வச்சு எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் அது மாதிரி தான், முதுக காமிச்சு பல காட்சிகள் இருக்குது. நம்ம பழைய படங்கள் மிஷின் சார் படங்கள்லாம் பார்த்தா காலை காமிச்சு எடுத்துருப்பார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பல பேர் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க ஷார்ட் ஃபிலிம்லாம். இந்த படத்தில் நிறைய காட்சிகள் முதுகு மட்டும்தான், ரெண்டு கதாபாத்திரங்களோட முதுகு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளும் தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா, சினிமடோகிராஃபி வேறு லெவல். அப்புறம் சினிமடோகிராஃபி பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா, மிஷின் சார் சொல்லியிருப்பார், நீ டேரக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு லென்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. இல்லாட்டி உனக்கு இஷ்டத்துக்கு அவன் லென்ஸை போட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான் கேமராமேன். நீ சொல்லி உனக்கு இந்த மூட் வேணும்னு சொல்லி நீ சொல் கேட்கணும் அப்படின்னா, உனக்கு லென்ஸை பற்றி பேசிக் நாலேஜ் இருந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ அவருக்கு தெரியாத லென்ஸே கிடையாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் நிறையா ட்ராக்கிங் ஷாட் வருது தேவையான இடங்களை. நிறையா படங்களில் வரும், ஆனால் அது ஓகே கேமரா ட்ராக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ட்ராக்கிங் ஷாட் வரப்போ அது கூட பின்னணி செய்ய சேர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு விதமான ஒரு அசௌகரிய உணர்வை கொடுக்குது. அதை எப்படி நம்ம சொல்லி புரிவிக்கணும்னு தெரியல, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி படங்களை நீங்கள் தியேட்டரில் பார்த்த மட்டும்தான் முழுசாக உணர முடியும். நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவிலேயோ சம்திங் எதுலையோ பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிறைவு வராது. ஏன் சொல்லணும்னா, மக்களோட மக்களாக தெரியறவங்களை உட்காந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு அவனோட நியாயங்களுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஐ மீன் வில்லனோட நியாயங்களுக்குமே மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் மக்களோட உட்காந்து பார்த்த மட்டும் தான் உங்களால் உணர முடியும். இல்லை இல்லை வீட்டில் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா அதோட இம்பாக்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த படத்தில் ஒருத்தர் வந்து சைக்கோ பண்ணியிருக்காரு, அவரை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப மெனக்கடாம தான் பண்ணியிருக்காரு, ஐ மீன் சைக்கோவாகவே இருக்கார். அப்புறம் படத்தில் ராம் சார் ஒரு போலீஸ் அதிகாரியாக பண்ணியிருக்காரு. அவரோட கதாபாத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது ஸ்பாய்லர் ஆயிரும், சிம்பிளாக சொல்லலாம். சில பேருக்கு வந்து தன்னோட எண்டு இதுதான், வாழ்க்கையோட முடிவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஆட மாட்டாங்க. ரொம்ப மெனக்கட்டு முண்டி அடித்து நான் ஜெயிக்க போகிறேன் போராட போகிறேன் இதனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் இங்கே தான் நம்ம முடிய போகுது நமக்கு வாழ்க்கை அப்படின்னு. ஸோ அப்போ ரொம்ப அமைதியாகிடுவாங்க, ஐ மீன் அந்த நேரத்துக்கான அவங்களோட சின்ன ஆசையை மட்டும் ரெக்வஸ்ட்டாக கேட்டு நிறைவேற்றிக்கிட்டு ரெடி ஆயிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரம்னு சொல்கிற நியாயங்கள் அவங்கவுங்களுக்கான நியாயங்கள், அது எதுவுமே வந்து சிம்பிளாக இதுக்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி மறுக்கும்படியாகவே இல்லை. அது முழுக்க முழுக்கவே எல்லா நியாயங்களுமே ஏற்றுக்கும்படியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப உங்களுக்கே ஒரு புது உணர்வாக இருக்கும், என்னடா இது இவனை இப்படி சொல்கிறாங்க ஆனால் இவன் சரியும் சரியாக தான் இருக்குது, இவன் இப்படி பண்ணுறான் அதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வர்றது அப்படின்னு நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இவன் தான் நல்லவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுதான் மிஷின் சார் படம். ஸோ நானும் அந்த குழப்பத்தோடவே தான் இருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம், ஏன்னா அதில் அவ்வளோ படம் முழுக்க விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை சைக்கோ படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். நன்றி. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் எக்கோபே வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இங்கே இருக்க பல பேருக்கு வீட்டிலேருந்து பிசினஸ் பண்ணணும் அல்லது பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும். ஆனால் அது யார்கிட்ட மூவ் பண்ணி போய் கேட்குறது அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு சின்ன அளவில் நஷ்டம் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும், அதே சமயம் ட்ரேடிங் பற்றி பேசிக் நாலேஜும் வேணும் அப்படின்னா எக்கோபே வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். எக்கோபே வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணால் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அஃபிஷியல் சைட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சைக்கோ படம் பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். இந்த பாட்டு கண்டிப்பாக இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. இந்த பாட்டு பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் தான் சைக்கோ. அது என்ன பாட்டு, அப்படி என்ன பாட்டு போகிறோம் அப்படின்னா, தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டை இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இதுவரை நீங்கள் எந்த படத்துலையுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க, ஐயா கொடுத்த காதலடா அது. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினி சாரோட மகளுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்துச்சு. அதை பற்றி யாரும் பெருசாக பேச வேணாம், அதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு ரஜினி போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி யாரும் பெருசாகவும் பேசலை. அது பாராட்டக்கூடிய, எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஒரு தந்தையாக தன்னோட மகளுக்கு சரியான வாழ்க்கை அமைது அப்படிங்கிறது எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்த மாதிரி இஷ்யூ அப்போ, ஐ மீன் ரஜினி சார் இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் அதை ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களோட மகளை பற்றி கருத்து சொல்கிறது, அவர் இருந்தனால தான் பெரியார் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சியை உண்டாக்காட்டி உங்கள் மகளுக்கு இந்த மாதிரி திருமணம் நடந்திருக்குமா அப்படின்னு பேசுகிறதெல்லாம், ஐ மீன் ஒரு ஒரு மனுஷனை பற்றி அவரோட குடும்பத்தை பற்றியெல்லாம் இழுத்து பேசுகிறதெல்லாம்
ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன அந்த கருத்தை நம்ம முழுக்க முழுக்க ஆதரிக்கிறோம். ஐ மீன், பெரியார் அப்படிங்கிற மனுஷன் அப்படிங்கிற புரட்சியாளர் நீங்கள் இல்லை அப்படின்னா ரஜினி சாரோட மகளுக்கு மறுமணமே நடந்திருக்காது. ஆமாம், அதை ஒத்துக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போவும் பெரியார் கொள்கைகள் அந்தளவுக்கு வேறுன்றி எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. கடவுள் மறுப்பு கொள்கை தான் அதோட ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் சாமி கொண்டுட்டு தெரியுற எவனுமே எங்களுக்கு ஓட்டு போடாத, உங்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது.